வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, சதவீத கணக்குகள். சரிங்களா, போலீஸ் எக்ஸாம் எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் வந்து இதில் தான் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுற ஒரு பகுதினா இது தான். இந்த வினா ஒரு வினா இருக்குதுல்ல, இது தான் உங்களோட வேலையவே தீர்மானிக்கக்கூடிய ஒரு கணக்கு. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாடலில் வந்து பார்த்துட்டு போக மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப டஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அப்படியெல்லாம் விட்டு போயிடாதீங்க, கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம ஒரு மார்க் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து கணக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இது. பாருங்கள், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு வருடத்தில் இருபதாயிரத்திலிருந்து 25,000 உயர்ந்தால், சரிங்களா, 20,000 25,000 உயர்ந்தால் உயர்ந்த சதவீதம் எவ்வளவு? உயர்ந்த சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. உயர்ந்த சதவீதம்னா எவ்வளவு? எவ்வளோ உயர்ந்திருக்குது? 20,000 25,000 உயர்ந்திருக்குதுல்ல, அப்போ எவ்வளோ உயர்ந்திருக்குது? 5,000 உயர்ந்திருக்குதா? அப்போ பார்த்தாலே தெரியுது, 20,000 25,000 மாறிச்சுன்னா 5,000 கூடியிருக்குதா? உயர்ந்தது வந்து 5,000. சரிங்களா, 5,000 வந்து உயர்ந்திருக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து இந்த 5,000 வந்து எவ்வளவு சதவீதம்னு கேட்குறாங்க. உயர்ந்த சதவீதம், இத்தனை மக்கள் தொகை உயர்ந்திருக்குது, இது வந்து எவ்வளவு சதவீதம் கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து எவ்வளவு சதவீதம் கேட்குறாங்க. இது எப்படி போடலாம்னா, சதவீதம்னா என்னென்னு தெரியும். சதவீதம்னா இப்போ 20,000 5,000ங்கிறது எவ்வளவு சதவீதம் பார்த்தாலே தெரியுது, 20,000. சரிங்களா, 20,000ங்கிறது மொத்தம் 100% அப்படிச்சுங்க. சரிங்களா, 20,000ங்கிறது 100%னா 5,000ங்கிறது எவ்வளோ சதவீதம்? எவ்வளோ சதவீதம்? சரிங்களா, இதுதான் கணக்கு. இது பார்த்தாலே தெரியுது, நம்ம பார்த்தோன்னே சொல்ல, இது வந்து 20,000. 20,000 எத்தனை 5,000 இருக்குது? 4,000 இருக்குதா? 4,000 சேர்ந்தது 20,000. அப்போனா 20,000 இது வந்து 5,000 வந்து காவாசி, புரியுதா? காவாசி இருக்குது, அப்படின்னா 1/4 பங்கு. அப்போ காவாசினா எவ்வளோ? 25%. சரிங்களா, 25%. இதை அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா இன்னொன்று எப்படி போடலாம்னா, இதை வந்து நீங்கள் தெரியாதது வந்து எக்ஸன் கூட வச்சுக்கோங்க. இப்படி இப்படி ப்ளஸ் போட்டு இப்படி இப்படி அடிச்சுக்கலாம். சரிங்களா, ப்ளஸ் போட்டு அடித்தோம்னா எப்படின்னா குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. இதை இங்கிட்டு பெருக்குங்க, இது இங்கிட்டு பெருக்குங்க. சரிங்களா, 20,000 × x. சரிங்களா, 20,000 × x ஈக்குவல் டு 100 × 5,000. சரிங்களா, இதை அப்படி இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் வேல்யூ கிடச்சி. சரிங்களா, இப்போ அடித்தோம்னா இது எல்லாமே பெருக்கில் தான் இருக்குது. இந்த 0க்கு இந்த 0 அடிக்கலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிக்கலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம், அப்புறம் இந்த 0க்கு இந்த 0 அடிக்கலாம். சரிங்களா, இந்த ரெண்டு பெருக்கலாக இருக்குது அப்படிங்கிட்டு வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 × 5. சரிங்களா, 10 × 5 / இந்த ரெண்டு இங்கே கீழே கொண்டு வந்துடுறோம், கீழே கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா, இப்போ இதை அடித்தோம்னா என்ன வரும்? 1 × 2 × 2 = 10. அப்போ 5 எவ்வளவு? 5 × 25. சரிங்களா, மொத்தம் வந்து எக்ஸ் வந்து 20,000ங்கிறது 100% வச்சுக்கிட்டோம்னா 5,000ங்கிறது வந்து எவ்வளோன்னா 25%. சரிங்களா, அதான் இப்படி போட்டு அடிச்சுக்கலாம். அல்லது நீங்கள் இந்த படத்துலேயே கூட நீங்கள் அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்னா, இந்த 0க்கு இந்த 0 அடிக்கலாம், இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 அடிக்கலாம், அப்புறம் இப்படி இப்படியும் கூட அடிச்சுக்கலாம். சரிங்களா, இப்படி கிராஸாக மட்டும் அடிச்சிடாதீங்க, இப்படி நேருக்குன்னே இருக்கிறத மட்டும் அடிங்க. சரிங்களா, இப்படி அடிக்கலாம், கிராஸாக அப்படி இருக்கிறத அடிக்காதீங்க. சரிங்களா, இப்போ இந்த 0க்கு இந்த 0, இதுக்கு இது வகுத்தல். சரிங்களா, இதுக்கு இது வகுத்தல், இதுக்கு இது வகுத்தல், அதே மாதிரி இதுக்கு இது வகுத்தல், இதுக்கு இது வகுத்தல், அதே மாதிரி இதுக்கு இது, இதுக்கு இது, அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 0க்கு இந்த 0 அடித்தாச்சு. ஓகேங்களா, மிச்சம் என்னென்ன இருக்குது? மிச்சம் எக்ஸு, எக்ஸை வந்து இப்படி பெருக்குங்க. எல்லாத்தையும் அடித்ததுக்கப்புறம் இப்போ கிராஸில் கிராஸாக பெருக்கி எழுதிக்கிங்க, 2x. இப்போ இதையுமே அடிக்கலாம், 1 × 2, இதை வந்து 2 × 10 அடிக்கலாமா? சரிங்களா, ஓகே. அடித்தோம்னா இங்கே எக்ஸை வந்து இங்கே பிரிக்கணும், இங்கே வந்து எதுவுமே இல்லை, இதனால் இங்கே 1 இருக்குதா அர்த்தம். சரிங்களா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5 வந்து இப்படி கிராஸாக பிறக்கணும், 5 × 25, 1 × x ஈக்குவல் டு 5 × 25. சரிங்களா, இப்படியும் கூட போடலாம். சரிங்களா, இது வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 25%. ஓகேங்களா, இது ஆன்சர். இது வந்து போன வருஷம் கேட்ட கொஸ்டின். சரிங்களா, இந்த நல்லா பார்த்துங்க. ஓகே, அடுத்து வந்து இது வந்து 2017 கேட்ட கொஸ்டின்.
இந்த கொஸ்டினை பார்த்தாலே இப்படி தலை சுத்துற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு கான்செப்டுமே கிடையாது. சாதாரணமாக வந்து ஒரு பத்தால் இதில் வந்து இது வந்து 100% வச்சுக்கிறோம் அப்படின்னா இது வந்து எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். இதை வந்து 100% வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து 100 வகுத்தோம்னா இதோட 1% கிடச்சிடும் சரிங்களா. இந்த 1% வச்சு இந்த 1% எத்தனால பிறகுனா இது வரும் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஆன்சர். சிம்பிள் கான்செப்ட் பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள். 2/7, 2/7 என்ன சதவீதம், 2/7 எத்தனை சதவீதம் 1/35 கேட்குறாங்க சரிங்களா. 2/7 எத்தனை சதவீதம் 1/35. ஓகே, இப்போ வந்து இது வந்து 2/7 தான் என்ன சதவீதம் கேட்குறாங்க. இதை வந்து நம்ம 100 வச்சுக்கணும் சரிங்களா. 2/7 என்ன சதவீதம் கேட்குறாங்க, என்ன சதவீதம் 1/35. 2/7 இருக்குதா, 2/7, 2/7 நம்ம வந்து 100% வச்சுக்கிறோம் சரிங்களா. 100% வச்சுக்கிறோம், 2/7 100%. இதை வந்து 100 வகுத்தோம்னா அதோட 1% கிடைக்குமா சரிங்களா. 100 வகுத்தோம்னா 1% கிடைக்கும். இப்போ நான் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்கிற பாருங்கள். இப்போ வந்து ஒரு 5000 5000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 20000 வச்சுங்களேன், 20000 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 20000 இருக்குது. 20000த்தோட 1% மேலவன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, இதை வந்து 100 அடித்து சொல்லுவீங்களா. 20000த்தில் 1%, 1% எவ்வளவு, 1%னா அதை 100 அடித்தா 1%, இந்த 0க்கு இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். அப்போ 1%ங்கிறது 1%ங்கிறது எவ்வளவு, 200 சரிங்களா. இதே இது 20000த்துக்கு 10%னா இங்கே பாருங்கள், 20000த்துக்கு 10%னா என்ன பண்ணணும், 10%னா 10 அடிக்கணும் சரிங்களா. இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். அப்போனா 2000, 2000ங்கிறது வந்து 10% சரிங்களா. ஒன்றும் இல்லை இங்கே பாருங்களேன், இப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, இப்போ வந்து 1500 இருக்குது. 1500 10% கேட்டாங்க வச்சுங்களேன், இதோட 10% கேட்டாங்கன்னா லாஸ்ட்டுக்கு 1 0 அடிச்சு விட்டிங்கன்னா இதுதான் 10% சரிங்களா. இதே 1% கேட்டாங்கன்னா லாஸ்ட்டுக்கு 2 0 அடிச்சு விட்ருங்க, 2 0 அடிச்சு விட்டா அதுதான் அதுதான் வந்து 1% சரிங்களா. அல்லது இங்கிருந்து 1 சதவீதம் இப்போ 1525 இப்படி இருக்குது. இதோட 10% கேட்டால் என்ன பண்ணணும், 10% கேட்டால் இங்கேருந்து 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடணும் சரிங்களா. எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதுன்னா என்ன, அது 10 அடிக்கிறதுக்கு சம்மந்தா சரிங்களா. இதே 1% கேட்டாங்கன்னா, 10% கேட்டாங்கன்னா 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. இதே 1% கேட்டாங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க சரிங்களா. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இதோட 1525 1% எவ்வளோன்னா 15 ரூபா 25 காசு சரிங்களா. இதான் கான்செப்ட். சரி ஓகே, இது 2/7 இருக்குது. 2/7ங்கிறது வந்து மொத்தம் 100%, 100% இருக்குது. இதோட 1% வேணும்னா என்ன பண்ணணும், 1% வேணும்னா 100 வகுக்கணும் சொன்னேன்ல, இங்கே 100 வகுக்கணும். 2/7 100 வகுத்தோம்னா இது வந்து 1%, 2/7 1% தான் இது, 1% தான் இது சரிங்களா. 2/7 1%, 2/7 100 இதை போட்டோம்னா என்ன வரும், 2/7 × 100 வருமா சரிங்களா. இது புரியுதில்ல, 2/ இதே பெருக்கிறோம் சரிங்களா. இதுக்கு கீழே 1 ஸ்தானம் இருந்ததுன்னா அதை வந்து மேலே பெருக்கணும் சரிங்களா. இது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, 2/7 × 100 எவ்வளவு, 2/700, 2/700 இது. ஓகே, இது வந்து 1% சரிங்களா, இது வந்து 1%. அல்லது இதை இதையும் கூட அடிக்கலாம், 1 2 எவ்வளோ, 2 2 6 2 2 6 மிச்சம் 1 10 இருக்கா, 2 10 மிச்சம் 0 350 சரிங்களா. 1% அளவு 1/350 ஓகேங்களா. 1/350ங்கிறது 2/7 1%, 1/350. இப்போ பாருங்கள், 1/350னா 1%. இப்போ என்ன கேட்டுக்கோங்க, 1/35 என்ன சதவீதம் கேட்டுக்காங்க, பார்த்தாலே தெரியுது 1%. இதை வந்து 10 பெருக்குனா 10%, 100 பெருக்குனா 100% சரிங்களா. புரியுதில்ல உங்களுக்கு, 1/350 சரிங்களா. 1/350ங்கிறது 1%, 1%, 1% நமக்கு இங்கே இருக்குது. இதே 10% மாத்தணும்னா என்ன பண்ணணும், 10 பெருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. 10% என்ன பண்ணணும், 10 பெருக்குறோங்க, 1 × 10 / 350 சரிங்களா. 10 பெருக்குறோம், 10 பெருக்கிறது சரிங்களா. இதை அடித்தோம்னா 0 × 0 அடிச்சிடும், 1 × 1 1 தான், 1/35. அப்போ 10% தான், 10% தான் 1/35 புரியுதுங்களா. இப்போ 2/7
என்ன சதவீதம் 1/35னா 2/7 10% தான் 1/35 சரிங்களா. 1/35 இப்போ பாருங்கள், இன்னும் சொல்கிறேன், 1/35 10%. நமக்கு வந்து 100% வேணும்னா என்ன பண்ணணும், 10% இங்கே இருக்குது புரியுதுங்களா. 10% 1/35, இதே 100% வேணும்னா என்ன பண்ணணும், இதை வந்து 10 பிறகுணும், 10 × 10 100% ஆயிரமா, இதை வந்து 10 பிறகுணும் என்ன வரும் பாருங்கள், இதை வந்து 10 பிறக்கணும்னா 10/35 10 தானே பிறக்கிறோம், 1 × 10 10 சரிங்களா, 10 × 35 இதை அடித்தோம்னா என்ன வரும், 5 வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா, 5 வாய்ப்பாட்டில் அடிச்சோம்னா 2 × 10 7 × 35 2/7 வந்துச்சா புரியுதுங்களா. அவ்வளோதான், இது கூட வேண்டியதில்லை, 1/35 10% தான். இதுக்கு ஆன்சர் வந்து என்ன சதவீதம் கேட்டாங்கன்னா 10%. இது வந்து நான் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ இதில் என்ன கான்செப்ட்னா, இதை வந்து இந்த இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இதை வந்து 100 வகுத்தோம்னா அது 1% சரிங்களா, 100 வகுத்தோம்னா அது 1%, அது ஆன்சர் வந்து அதை வந்து இந்த ஆன் இங்கே கொடுத்துருக்காங்க 1/35 10% கேட்டுக்காங்க. அது இதை வந்து 1% கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன பண்ணுனா 1/35 வருதுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, அதை வந்து 10 பிறகுனா 1/35 வரும், அவ்வளோதான் கான்செப்ட், அதனால 10% சரிங்களா. ஓகே, நிறையா மாடல் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா புரியும். சரி ஓகே, அடுத்து வந்து இன்னொரு கணக்கு பார்ப்போம். இது ப்ரீவியஸ் க்வெஸ்சன் தான். ஒரு பழ வியாபாரி அவரிடமிருந்து 10 ஆப்பிள்களில் சரிங்களா, ஒரு பழ வியாபாரி அவரிடமிருந்து 10 ஆப்பிள்களில் 40% விற்கிறார். ஒரு பழ வியாபாரி வந்து அவர்கிட்ட இருக்கிற ஆப்பிள் கொஞ்சம் ஆப்பிள் அவர்கிட்ட இருக்குது, அதில் வந்து 40% வித்துறாரு சரிங்களா, 40% சேல் பண்ணிடுறாரு. அப்புறம் 420 ஆப்பிள்கள் விற்பனை செய்யவில்லை, 40% வித்துட்டார்னா மிச்சம் 420 ஆப்பிள் மிச்சம் இருக்குது சரிங்களா, 420 ஆப்பிள் வந்து விற்கல அப்படியே இருக்குது. அப்படின்னா அவரிடம் மொத்தம் எவ்வளோ ஆப்பிள்கள் இருந்தன சரிங்களா, மொத்தம் வந்து எவ்வளவு சதவீதம் இருக்குது, மொத்தம் வந்து 100% ஆப்பிள் இருக்குது சரிங்களா, 100% ஆப்பிள் அவர்கிட்ட வச்சுருப்பார், அதில் 40% விற்றுட்டாரு, 40% விற்றுட்டார்னா மிச்சம் 60% இருக்குது சரிங்களா, 40% விற்றுட்டார்னா மிச்சம் 60% அவர்கிட்ட இருக்குமா, 60% தான் 420 சரிங்களா, மிச்சம் இருக்கிற ஆப்பிள் 60%, 60%ங்கிறது 420 சரிங்களா, 60%ங்கிறது 420னா 60%ங்கிறது 420னா அப்போ 100% என்ன, மொத்தம் இருக்கிற ஆப்பிள் எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க சிம்பிள் சரிங்களா, 100% அவர்கிட்ட மொத்தம் எவ்வளோ ஆப்பிள் இருக்குதுன்னு கேட்டுக்கோங்க, மொத்தம் வந்து 100% இருக்குது, 60% 420 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல, 100% என்னன்னு தெரியாது எக்ஸ்னு வச்சுக்குவோம், அப்படியே பண்ண மாதிரியே போடுங்க, இந்த 0 இந்த 0 சரிங்களா, அவ்வளோதான். அப்புறம் வந்து இப்படி அடிக்கிறோம், இந்த 0 இந்த 0 அடிக்கிறோம், நான் என்ன சொன்னால் இதுக்கு இது வகுத்தல் இதுக்கு இது வகுத்தல், கிராஸை மட்டும் அடிக்காதீங்க சரிங்களா, மிச்சம் அப்படி அடிக்கலா. ஓகே, அப்படியே பெருக்கி எழுதுவோம், பெருக்கி எழுதி பார்த்தோம்னா தெரியும், இதை பெருக்கணும்னா 6x சரிங்களா, 6x = 420 × 10 சரிங்களா புரியுதா, 6x = இந்த கிராஸில் பெருக்கி இங்கே எழுதிக்கிறோம், அடுத்து இந்த கிராஸில் பெருக்கி இங்கே எழுதிக்கிறோம் சரிங்களா, 420 × 10 அப்போ x = 420 × 10 / 6 ஆறால் அடித்தோம்னா என்ன வருதோ அதுதான் ஆன்சர், இதுதான் எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா இது ஆன்சர் சரிங்களா, மொத்தம் அவர்கிட்ட இருந்த ஆப்பிள். இப்போ ரெண்டால் அடிப்போம், 2 × 6 2 × 10 சரிங்களா, 3 அடித்தோம்னா 1 × 3 1 × 3 இது 1 × 3 மிச்சம் 1 வரும், 4 × 12 0 அப்படியே போட்டுரும் சரிங்களா, இது அடித்தோம்னா 140 × 5 எவ்வளோ வரும், 5 × 9 = 20 மிச்சம் 2 × 5 = 5 6 7 7 இன்னொரு 0 சேர்த்துக்கிறோம், மொத்தம் வந்து அவர்கிட்ட 700 ஆப்பிள் சரிங்களா, இது உங்களுக்கு தெரிஞ்சதா, 700 ஆப்பிள் இதை வந்து சால்வ் பண்ணால் 700 ஆப்பிள் வருது சரிங்களா. ஓகே, இதோட வந்து இது முடிஞ்சு, இது புரியுதில்ல உங்களுக்கு, மொத்தம் வந்து அவர்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது சரிங்களா, மொத்தம் ஒரு கூடையில் ஆப்பிள் வச்சுருக்காரு, அதில் 40% விற்றுறாரு சரிங்களா, 40% விற்றுறாரு,
40% வித்துட்டார்னா மிச்சம் அவர்கிட்ட 420 ஆப்பிள் இருக்குது. 420 ஆப்பிள்ங்கிறது வந்து 60% சரிங்களா. 40% மோச்சுனா மிச்சம் 60% தானே, 60%ங்கிறது 420 அப்படின்னு, 60%ங்கிறது 420னா அவங்க என்ன கேட்டாங்க, அவரிடம் மொத்த ஆப்பிள் எவ்வளவு இருக்குது, மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குன்னு, மொத்தமாக வச்சுருக்கிறது 100% தானே, 100%ங்கிறது மொத்தம், 100%ங்கிறது எத்தனை ஆப்பிள் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுது சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து ஒரு சதவீதம்னா ஒரு ஒரு முக்கியமான கான்செப்ட் ஒன்று சொல்கிறேன். என்னதுன்னா இப்போ 250 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன், 250 25% எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா என்ன என்ன எழுதுவீங்க? 250 25% எவ்வளவு? 250 இருக்குது சரிங்களா. 250 10% எவ்வளவு? 250 10%னா 25 சரிங்களா. 250 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இதுவே இது 250 10% 25, இது 250 இது 10% 25 சரிங்களா. இதே இது 1% 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இது வந்து 10% 25 சரிங்களா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 1% 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 2.5, 2.5 ரூபா அப்படி வச்சுங்க சரிங்களா. 1% 2.5 இப்போ என்ன கேட்டுக்கோங்க, 25% எவ்வளோன்னு கேட்டுங்க. 1% 2.5 தெரியும், அது அப்படியே 25 ஆளு பெருக்குன்னா, இதை வந்து 2.5 25 ஆளு பெருக்குன்னா 25% வந்துருமா? புரியுதல்ல, 1% 2.5 சரிங்களா. அப்போனா 25 ஆளு பெருக்குன்னா அது 25% வந்துருமில்ல, அவ்வளோதான் கான்செப்ட். அல்லது 10% இங்கே இருக்குது சரிங்களா, 10% 25, இதை வந்து 2 10% எடுத்துக்கலாம், 25 25 சரிங்களா, மொத்தம் 50, 50ங்கிறது வந்து 20% சரிங்களா. புரியுதல்ல, 50ங்கிறது 20%. அடுத்து இதில் ஒரு இதில் 5 புரியுதல்ல உங்களுக்கு, 25 நமக்கு வேணும், அதில் ஒரு 10 ஒரு 10 ஒரு 5 அப்படி அப்படி கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. 10% 50 சரி, 10% 25 சரிங்களா, 10% 25 இங்கே ஒரு 10% 25, 5னா 5% இது 5 ஆளு பிறகுன்னு என்ன வரும், 25 25க்கு 2.5 சரிங்களா, 2.5 அல்லது 2.5 2.5ன்னு கூட போடுங்க. 1 1 1 1 1 1 2 3 4 5 2.5 2.5 2.5 2.5 2.5 இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 25% கிடச்சிருமா நமக்கு சரிங்களா. 5 10 15 20 25 25க்கு 5 மிச்சம் 2, 5 10 5 10 10 இங்கே ஒரு 10 20 இதில் ஒரு 2 22க்கு 2 மிச்சம் 2 1 2 6 62.5 வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா. பார்த்துங்க, அல்லது இப்படி கூட போகிற கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 1% இங்கே இருக்குது, 1% தெரியும், அதை வந்து அப்படியே 25 ஆளு பெருக்குனா 25% வந்துடும் சரிங்களா. இப்போ 1% 2.5ங்கிறது 1%, அது அப்படி 25 ஆளு பெருக்குனா 25% வந்துட போகுது சரிங்களா. 25 ஆளு பெருக்குனா என்ன வரும், 5 25க்கு 5 மிச்சம் 2 2 10 10 2 12 சரிங்களா. 2 5 10க்கு 0 மிச்சம் 1 2 4 4 1 5 சரிங்களா. என்ன வருது, 5 5.26 கரெக்டாக வருது, 6.25 சரிங்களா. இப்படியும் கூட போடலாம் சரி. அடுத்து இன்னொரு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து இப்படி கூட கேட்பாங்க சரிங்களா. அடுத்து இப்போ 4000, இப்போ 4000 4000 60% எவ்வளவு? ஒன்றுமே கிடையாது, 60%னா இப்போ இது இதில் வந்து 4000 1% இங்கே எவ்வளவு, 1%னா 2 ஸ்தானத்துலேயும் புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா 40 சரிங்களா. 40ங்கிறது 1%, 10% 400 சரிங்களா, 400
பத்து 60%னா 10%னா 400, இது 6 பெருக்கினா 60% வந்துடுமா, அல்லது இது 60 பெருக்கினா 60% வந்துடும், எப்படி வேணால் பொருக்கலாம். இதை வந்து 6 பெருக்குவோம், 400 6 பெருக்கினா அவ்வளோ இருக்குது, 400 400ங்கிறது 10%, அது 6 பெருக்குனா 60% வந்து பைத்தார் 60, சரிங்களா. 6 பெருக்குனா என்ன வருது, 5 6 24, 6 24, 2 0 2 0, சரிங்களா. 2400, 4000 60%ங்கிறது 2400, சரிங்களா. ஓகே அவ்வளோதான். இதே கான்செப்ட் என்னென்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து 100%, சரிங்களா, இது 100%, இதில் வந்து 2 ஸ்தானந்தள்ளி புள்ளி வச்சோம்னா அது வந்து 1%, 1 ஸ்தானந்தள்ளி புள்ளி வச்சோம்னா அது 10%, அவ்வளோதான் கான்செப்ட், சரிங்களா. சதவீதம் எடுத்துனா இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், நம்மளால் கண்டிப்பாக ஒரு குணம் எழுத முடியும், சரிங்களா. ஓகே இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் சம் வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க, நான் அந்த கணக்கு வந்து முடிஞ்சால் சால்வ் பண்ணுறேன், சரிங்களா. உங்களுக்கு தெரியாத கணக்கு ஏதாச்சும் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே தேங்க்யூ.